ஸோ சில டைம் நம்ம எதிர்பார்த்து செய்கிற ஒரு விஷயம் வந்து உடனே நடக்காது பட் லேட் ஆனாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வாங்குறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே வந்து நான் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன்ஸ் படிச்சிருந்தேன் பட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் என்னால் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் சார்ஜஸோட பிரைசிங் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது இப்ப எல்லாம் விட அப்போ இன்னும் அதிகமாகவே இருந்தது ஏன்னா சோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஸோ அந்த டைம் எனக்கு உடனே அதில் அஃபோர்டும் பண்ண முடியல ஸோ நான் இன்னொரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதுல வர அந்த அமௌண்ட்டை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதை ட்ரை பண்ணி பர்சனலி எனக்கு ஓகேவா அப்படின்னு பாத்துட்டு தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தயோ நேச்சுரல்ஸ்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இன்னைக்கு காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் கோர்ஸ் நம்ம நிறைய பேருக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு உடனே ஸ்டார்ட் பண்றது இல்ல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் பட் இன்னைக்கு வந்து தயோ நேச்சுரல்ஸ்ல நம்ம ரா மெட்டீரியல்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் சோ ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வாங்குறதுக்கே யோசிச்ச நம்ம இன்னைக்கு ரா மெட்டீரியல்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்காம இருந்திருக்கலாம் உடனே பட் என்னைக்குனாலும் டெஃபினெட்லி அந்த விஷயம் நமக்கு நடந்தே தீரும் ஸோ உங்களோட சப்போர்ட்டோட நம்ம ரா மெட்டீரியல்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா நம்மளோட ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம் இல்லை நீங்க வேற எங்கேயாவது லேர்ன் பண்ணியிருக்கலாம் நீங்க நினைச்சு செஞ்ச ஒரு விஷயம் இமீடியட்டா நடக்காம இருக்கலாம் பட் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு